अस्मद् गुरुभ्यो नमः। சுவாமி தேசிகன் இயற்றியதான பாதுகா சகஸ்திரத்துல பாதுகையின் மகிமைங்கிற தலைப்புல இதுவரையிலே பிரஸ்தான பத்ததி 18வது பிரதி பிரஸ்தான பத்ததியில 18வது ஸ்லோகம் வரைக்கும் அனுபவிச்சோம். அதுல ராகவ சிம்மமானது ராவணனான மதம் கொண்ட யானையை அழிப்பதற்காக வனத்திலே சஞ்சாரம் பண்ணும் போது அந்த கோசலமாகிற குகையிலே பாதுகையான ராமனுடைய பத்தினி பரதன்கிற தன்னுடையதான பிள்ளைய பத்திரமா காப்பாத்திட்டு அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கு மேலே 19வது ஸ்லோகத்துல கைகேயி வரதான துர்த்தின நிராலோகஸ்ய லோகஸ்ய யத் த்ராணார்த்தம் பரதேன பவ்யமனசா சாகேதமானியத ராமத்யாக சகைரசஹ்ய விரகம் ரங்கக்ஷிதீந்திரஸ்ய தத் பாதத்ராணம் அனன்ய தந்திரபணிதேஹே ஆபீடமீடீ மஹீன. அதி அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார். இது இந்த ஸ்லோகத்தினாலே ஆச்சாரியால் நமக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கா அப்படிங்கிறத அதி அற்புதமா சொல்லிருக்கார். எது எந்த ஒரு பாதுகா தேவியானவள் பவ்ய மனசா நல்ல சத்துவகுணம் பொருந்திய மனசை கொண்டதாயிருக்கின்ற பரதேன பரதாழ்வானாலே கைகேயி கைகேயிக்கு வரதான வரம் கொடுத்தல் என்பதை செய்த அந்த தசரத மகாராஜாட்ட அவர் ரெண்டு வரத்தை வாங்கினாலே கையை அத துர்தின சூரியன் மறைஞ்சா அத துர்தினம்னு சொல்லுவா. ஏன் துர்தினம்னு சொல்றான்னா நல்ல சிறந்த ஆன்மீகத்துல ஈடுபட்டிருக்கிற பெரியவர்கள் சூரியன் பார்க்கலன்னா அவ மாத்தியானிகம் பண்ண முடியாது, மாத்தியானிகம் பண்ணலன்னா அவ சாப்பிட முடியாது. அதனால அன்னைக்கு பட்னி இருப்பா. அந்த மாதிரி அது துர்தினம்னு சொல்லப்படும். சூரியன் தெரியாத நாள் இருக்கே, மேகம் ரொம்ப மழை பெய்யுற காலம் அல்ல, கரிய மேகம் வந்து சூரியனை மூடி இருந்ததுன்னா அத துர்தினம்னு சொல்லும். அப்படிப்பட்ட சூரியன் மறைந்ததான துர்தினத்திலே நிராலோகஸ்ய இந்த வெளிச்சமே துளி கூட இல்லாமல் இருக்கிற லோக லோகஸ்ய இந்த லோகத்தினுடைய திராணார்த்தம் அந்த லோகத்தை காப்பாற்றுவதற்காக சாகேதம் அந்த அயோத்தியா பட்டணத்தை ஆனியத அடையும்படியாக செய்யப்பட்டதோ அந்த ராமத்யாக சகைஹி ராமனை விட்டு பிரிந்ததை சகித்து கொண்ட இந்த அயோத்தியா வாழ் ஜனங்களாலே அசஹ்ய விரகம் பொறுக்க முடியாததான ஒரு பிரிவை உண்டாக்கியிருக்கிறதான அனன்ய தந்திர யாராலும் செய்யப்படாமல் இருப்பதான பணிதேகே
அந்த ஸ்வரத்தோட சேர்ந்த வேதத்துக்கு பீடம், தலைக்கு அதாவது சிரசுக்கு அலங்காரமாய் இருக்கிற தத்து அந்த ரங்கக்ஷிதீந்திரசிய பகவான் ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதத்ராணம், எம்பெருமானுடைய திருவடியை எப்பொழுதும் காப்பாற்றுகின்ற அந்த பாதுகையை ஈடீமஹி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்படின்னு சாய்க்கிறார். கைகேயிக்கு வரம் கொடுத்த அந்த துர்தினம் இருக்கே, அது அன்னைக்கு லோகம் முழுக்க துக்கமாகிற ஒரு இருட்டு அப்படியே கப்பி மூடி போச்சோம். அப்படிப்பட்ட அந்த லோகத்தை காப்பாத்துறதுக்காக ரொம்ப சத்துவகுணம் நிரம்பியதான நல்ல மனசு உடையவனான பரதாழ்வான் பாதுகையை அயோத்திக்கு எழுந்தருளப் பண்ணி கொண்டு வந்தார். ஸ்ரீராமன் பிரிவை கூட ஜனங்கள் சகித்து கொள்வார்கள், ஆனால் ஸ்ரீராமனுடைய பாதுகையினுடைய பிரிவை யாராலும் ஒரு க்ஷணமும் கூட அதை சகித்து கொள்ள முடியாததான ஒரு நிலை ஏற்பட்டது. உபனிஷத்துக்களாலே சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட ஒசந்ததான அந்த பாதுகை நாமும் ஸ்தோத்திரம் பண்றோம். ஆச்சாரியாளுடைய சது உபதேசத்தினாலே ஜனங்களுக்கு பெருமாள் யாருன்னு தெரியறது. அதனாலே அவர்களுக்கு மிகுந்த க்ஷேமம் உண்டாகிறது. ஆச்சாரியாலை விட்டு பிரியறதுங்கிறது சிஷ்யர்களுக்கும் இதர பொது ஜனங்களுக்கும் ரொம்ப அசக்கியமா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த மகத்தான ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் அடியேனுக்கு பூர்ணமாக கிட்ட வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இப்போ இந்த அயோத்தியா நகரத்திற்கு பல கஷ்டங்கள் வந்தன. அவை என்னைக்கு தொடங்கிச்சுன்னு கேட்டா, கையே என்னைக்கு தசரத மகாராஜாட்ட ரெண்டு வரம் கேட்டு பெற்றாடோ அது மிக துர்தினம். ஏன்னா அன்னிலேந்தான் அயோத்திக்கு நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டது. சூரியனை பார்க்க முடியாதபடி எப்படி அந்த மேகம் மறைத்து மழை பெய்கிறதோ அதை போல அதை தான் துர்தினம்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த துர்தினம் அயோத்திக்கு கைகேயி வரத்தினாலே அன்று வந்தது. என்ன கஷ்டம்னு கேட்டா, ராமன் இல்ல காட்டுக்கு போனார், தசரத மகாராஜா சொர்க்கத்துக்கு போனார், அயோத்தியா வாழ் ஜனங்களெல்லாம் கண்ணை இழந்தவர்களாக கண்ணிருந்தும் குருடர்களாக வாழ்ந்தார்கள். எப்படி இதை சரி பண்ணலாம், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்றதான வழிகாட்டுதல் இல்லாமல் எல்லாரும் குருடர்களானார்களாம். வெளிச்சமே கிடையாது. வழிகாட்டுறதுக்கு தலைவனான ராமனும் இல்லை. இந்த லோக மக்கள் எல்லாம் நிராலோக்கர்களாக ஆனார்களாம். எப்படி அயோத்தியையும் அயோத்தியா வாழ் மக்களையும் காப்பாத்துறது, எப்படி வழிகாட்டி நடத்தி செல்வது என்று ஆராய்ந்த நல்ல சத்துவகுணமுடைய மனசு உடைய அந்த சாது மிக புத்திசாலியான பரதன் பாதுகையை அயோத்திக்கு எழுந்தருளப் பண்ணி கொண்டு வந்தான். அப்படி எழுந்தருளி பண்ணி கொண்டு வந்ததுனாலே என்ன அதனால நேர்ந்ததுன்னு கேட்டா, ராமனுடைய பிரிவு மக்களை ரொம்ப வாட்டிடுத்து, பொறுக்க முடியாததான துக்கம் இருந்து. இப்போ அந்த துக்கம் போய் அந்த ராமனுடைய விக்கிரகத்தை காண முடியாமல் சகிக்க முடியாதவர்களாக அயோத்தி மக்கள் தவித்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே பாதுகா தேவி வந்த பின்
அந்த ராமனுடைய பிரிவு சகிக்க கூடியதாகவும், இனி பாதுகை இவர்களை விட்டு பிரிந்தால் அதை ஒரு க்ஷணமும் பொறுக்க முடியாது, சகிக்க முடியாதுங்கிற நிலைக்கு அவர்களெல்லாம் வந்தார்களாம். பாதுகையினுடைய மகிமைதான் என்ன, சாமான்யமானதா என்ன? அது அனன்ய தந்திர பணித்தின்னு புகழப்படத்தக்கவர் இந்த ஆதிகவியான வால்மீகி என்பதிலே கிஞ்சித்தும் சந்தேகமில்லை. சுதந்திரமான கவி, ஆதிகவி, முதல் முதலான கவியாக போற்றப்பட்டவர். அவருடைய அந்த ஸ்ரீமத் ராமாயணமாகிறத்தில கருத்துக்கள் அதி அற்புதம். அது அவருக்கே நேர்ல புரித்து அவர் பாடினார். இந்த ராமாயணத்தை சரணாகதி வேதம்னே சொல்றோம், அது வேதத்துக்கு நிகரானது. அந்த வால்மீகி மகர்ஷி தானே பாதுகையினுடைய பெருமையை தான் தெரிந்து கொண்டு மக்கள்லாம் எடுத்து சொன்னாரே. அப்போ பரதனுக்கும் ராமனுக்கும் ஒரு சமாகம், அதாவது ஒரு சேர்க்கை சித்திரக்கூடத்திலே நேரிட்ட போது அந்த வால்மீகி வாக்குக்கு சிரோபூஷணமானது இந்த பாதுகை. அந்த வேதத்துக்கும் கூட அது சிரசிலே அலங்கரிக்கத்தக்கதாக ஒன்றதாக மாறியது. அந்த பாதுகையை நாமும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜனங்கள் நல்ல ருச்சி, ஞானம் முதலிய நற்குணங்கள் ஏற்பட வேணுமானால் அது பாதுகையால் தான் முடியும். பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதனை சேவிக்க நாம் ஒரு கால் தவறினாலும் கூட பாதுகையை சிரசிலே ஏற்பது ஒரு காலம் தவிர்க்கலாகாது அப்படின்னு என்றாலும் நாம் நம்பும்படியாக இந்த பாதுகை நம்மளெல்லாம் வச்சிருக்கு. பகவானுடைய விரகம் சக்கியமாகலாம், ஆனால் பாதுகாவினுடைய விரகம் எப்போதுமே அசக்கியம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதாவது பகவத் விரகம் ஏற்பட்டாலும் கூட நாம் அதை பொறுத்து கொள்ளலாம், ஆச்சாரிய விரகம் பொறுக்க ஒண்ணாதது என்பதான ஒரு அதி அற்புதமான சுவாபதேசத்தை இந்த 19வது ஸ்லோகமான கைகேயி வரதான துர்தின நிராலோகஸ்ய லோகஸ்யேதுன்னு தொடங்குறதான இந்த ஸ்லோகத்தினாலே நம் சுவாமி அதி அற்புதமாக குறிப்பிடுகிறார்னு தெரிவிச்சுண்டு அடியேன் இந்த தலை கட்டுகிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.